ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன். எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுருக்காங்க. அந்த பொண்ணுமே அவளோட பாய் ஃப்ரெண்ட் போட்டோ வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கோம். உடம்பு ஃபுல்லாக வந்து காயமாக இருக்குது. எதுக்கு இந்த பொண்ணை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி போட்டிருக்காங்க அப்படின்ட்டுனா, இவள் கூட இருந்தே சின்ன வயசுலேருந்து வளர்ந்த இவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கத்தி வச்சு நெஞ்சிலே குத்தி கொண்டிருக்கிறான். இதனால் இவளை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி போட்டுருக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் ஹாஸ்பிட்டல் கிடையாது, இதுவும் ஒரு ஜெயில் மாதிரி தான். இங்கே ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மதியம் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவள் ஓரமாக போயிட்டு சாப்பிடாமல் நின்றுக்கிட்டு இருப்பாள். ஜெயில் வார்டன் வந்து பார்த்தோன்னா, இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, ட்ரை பண்ணிப்பார், கோவத்தெலாம் தள்ளி வை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வார்டனை ஒரே ஏற்றி பேச்சு முச்சு இல்லாமல் மாற்றிடுறா வார்டனை. கூட இருக்கிற மெண்டலும் செம செம அப்படின்னு கை தட்டி ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, முதல்ல இந்த பொண்ணோட பேரை சொல்லிடுறேன். இவளோட பேர் நீடி. வார்டனே அடித்து போட்டால் இப்போ அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டெலாம் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அவளை பிரிசனில் தூக்கி எரிஞ்சிடுறாங்க. பிரிசன்லேயும் பயங்கரம் கத்துறா. ஒரு வெறி பிடிச்சவங்க எப்படி கத்துவங்களோ அந்த மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி அந்த ரூமில் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சத்தத்துக்கு கூட மட்டும் வெறிய வரா. இன்றைக்கி நைட்டு எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு நீடி முடிவுறா. அப்படி தப்பிச்சு போனாலுமே இன்னும் பல வருங்க கொல்லப்படுவாங்க. சரி மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படத்தோட பேர் ஜெனிஃபர் பாடி. ஓகே, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா அப்படி நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் படத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. எல்லார் ஊர்லேயும் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது சகஜமான ஒன்று தான். ஆனால் இங்கே இருக்கிற நீர்வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானது. இங்கே ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீர்வீழ்ச்சி எங்கே கூட்டிகிட்டு போகுது அப்படின்னே தெரியல. இன்னொரு உலகத்துக்கே கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அங்கனக்குள்ளே பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அங்கனக்குள்ளே சீர் கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் அடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீர் கேர்ள்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு பொண்ணு அப்படின்னா ஜெனிஃபர் தான். ஜெனிஃபருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்குது, அதான் நம்மளோட நீடி. ஜெனிஃபரை பற்றி நீடிட்டு யாராவது தப்பாக சொன்னாலுமே நீடி வந்து ஜெனிஃபரை விட்டு கொடுத்தே வந்து பேச மாட்டா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜெனிஃபர் ஓவர் சீன் போடுவா. தான் தான் உலகத்துலேயே அழகாக இருக்கேன் அப்படின்ற ஒரு நினப்பு இவளுக்கு. எப்போவுமே எத்தனை பையன் நீ வந்து பார்த்தாங்க, இந்த பையனையை பார்த்தானா அந்த பையனையை பார்த்தானா அப்படின்ட்டு நீடிகிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குது, நம்ம ரெண்டு போகிறோம் அப்படின்ட்டு நீடிகிட்ட சொல்ல, நீடியுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். ஜெனிஃபரும் இந்த பாரு நீடி, பாட்டிக்கு மிகப்பெரிய பேண்ட்லேருந்துலாம் வராங்க, கட்டாயம் நம்ம ரெண்டு போகிறோம் அப்படின்ட்டு அவட்டில் கிளம்பிடுறா. நைட் ஆயிடுது. நம்மளோட நீடியும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக மாற்றி மாற்றி போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாள். அவள் பாய் ஃப்ரெண்டும், ஏ நீடி இன்றைக்கி நமக்கு டேட்டிங் இருக்கே, அதை மறந்து உன் ஃப்ரெண்டு கூட்டா அப்படின்ட்டு அந்த மொக்க பாருக்கு புரிய. ஃபுல்லாக வயசான ஆளுங்களாக தான் வருவாங்க, எதுக்கு போய்கிட்டு இருக்க, இங்கே இரு அப்படின்னு சொல்லுவான். ஜெனிஃபரும் நீடியை பிக்கப் பண்ண வர ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்த விட்டு பப்புக்கு வந்து கிளம்புறாங்க. ஒரு வழியாக கார் பப்புக்கு வந்துருச்சு. பாட்டி என்னவோ நீடி சொன்ன மாதிரி வயசானவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில இவங்களோட கிளாஸ்மேட்ஸும் வந்து பார்த்தோன்னா அந்த பாட்டிக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. நம்ம ஜெனிஃபரை பார்த்தோடனே கொஞ்சம் பேர் வலிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஜெனிஃபர் கண்டுக்கிடவே மாட்டாள். அவளோட பார்வை ஃபுல்லாமே அந்த மியூசிக் பண்ணல. ஒரு நாலு பசங்க வந்து புதுசாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு நான் பேசிட்டு வர நீடி இங்கே இரு அப்படின்ட்டு ஜெனிஃபர் மட்டும் போயிட்டு மியூசிக் பேண்டில் இருக்கிற லோ சோல்டர் அப்படிங்கிற ஒருத்தண்ட பேச்சு கொடுக்குறா. அவன் மியூசிக் பேண்டை பற்றி நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன், நல்லா பாடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து பேச்சு கொடுக்க, கொஞ்சம் நேரத்தில் நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிட்டு வரேன் அப்படின்னு வந்துட்டுனா ஜெனிஃபர் வந்து கிளம்பிடா. இங்கே லோ சோல்டர் வந்து பார்த்தோன்னா எதையோ திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் கூட இருக்கிற ஒருத்தண்ட இவன் கண்டிப்பாக வந்து வெர்ஜினாக தான் இருக்கணும். இந்த மாதிரி கூட இருக்கிறவன்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நம்மளோட நீடி கேட்டுறா. நீடிக்குமே ஜெனிஃபரை பற்றி பேசினா பிடிக்காது இல்லையா. நீடி நேராக லோ சொல்கிறட்ட போயிட்டு, ஆமாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி என் ஃப்ரெண்டு வெர்ஜின்னா, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் கிடையாது அப்படின்ட்டு கோபிட்டு கிளம்பிடா. ஜெனிஃபர்கிட்டே நடந்த விஷயத்தெலாம் வந்து சொல்கிறா. ஜெனிஃபர் வந்து பார்த்தோன்னா பெருசெல்லாம் எடுத்துக்கிட மாட்டா. பிறகு மியூசிக் வந்து ஆரம்பிச்சிருந்தேன். ஜெனிஃபரும் நீடியும் கூட மியூசிக்கை நல்லா தான் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீடி கண்ணில் மட்டும் அங்கனக்குள்ளே ஏதோ தீ எறிகிற மாதிரி கண்ணுக்கு பட்டுருதேன். அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பரவி அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து பற்றிக்கிறது. இப்போ கட்டாயம் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்களோ கண்டிப்பாக இறந்துருவாங்க. இதனால நீடி என்ன பண்ணுறான்னா ஜெனிஃபரை கூட்டிகிட்டு விறுவிறுன்னு வெளியே வந்துடுறா. நீடியுமே ஜெனிஃபருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த லோ செல்டர் வந்து பார்த்தோன்னா, இந்த இடம் சேஃப் இல்லை, வாங்க உங்களை சேஃப்டியான இடத்துல வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ரெண்டு வட்டையும் வந்து பேச்சு கொடுப்பான். ஜெனிஃபரும் ரொம்ப தேங்க்ஸ், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே நீடிக்கு பயங்கர ஷாக்கு. ஜெனிஃபரை கையை பிடிச்சி அந்த லோ சொல்ற எழுதிட்டு போய்கிட்டு இருப்பான். இங்கே நீடியுமே ஜெனிஃபர் போகாதா போகாத அப்படின்னு எவ்வளோ வந்து கெஞ்சுவா. ஆனால் ஜெனிஃபர் என்னவோ குடி போதையில் அவங்க வேனில் போயிட்டு ஏறிக்கிறா. நீடி கூப்பிட்டும் வரல. நீடிக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக வந்து புரியலை. லோ சொல்ற ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இப்போ வேனு வந்து கிளம்பிடுது.
நீடியுமே பதட்டத்திலே வீட்டுக்கு வந்து வந்துடுறா. நடந்து எல்லாத்தையும் பாய் ஃப்ரெண்ட்டை ஒன்று விடாமல் சொல்கிறா. அவனுமே வந்து பார்த்தோன்னா நல்ல தூக்கத்தில் அறகுறையாக கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆ ஓ ஆ அப்படின்னா பதில் சொல்லிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இதோட சீரியஸ்னஸ் அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கே வந்து தெரியுது. நீடிக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமல் இருக்கிற நேரத்தில் அவள் பாய் ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா சமாதானம் பண்ணிக்கிட்டு இருப்பாள். திடீர்னு கிச்சன் பக்கத்தில் பயங்கரமாக சவுண்டு கேட்க நீடியுமே என்னடா சத்தம் அம்மா வந்துட்டாங்களா அப்படின்ட்டு கீழே வந்து போவாள். ஆனால் அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி அவளுக்கு ஃபீலிங்காக இருக்கும். அந்த நேரத்தில் நீடியோட பாய் ஃப்ரெண்டும் நீ பயப்படாமல் இரு நான் போய் தேடுறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பான். நீடியுமே கிச்சனில் அம்மா தான் நிற்காங்க அப்படின்னு உள்ளக்க ஓப்பன் பண்ணால் உள்ளக்க யாரும் இருக்க மாட்டாங்க, உள்ளக்க டேப்லேருந்து தண்ணி தான் ஒழுகிக்கிட்டு இருக்கோம். தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா இங்கே ஜெனிஃபர் பார்க்க கொடூரமாக மூஞ்சு காலு கை எல்லா இடத்துலையும் ரத்தம் சொட்டு விட்டுக்கிட்டு இருக்க நம்ம நீடிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஜெனிஃபரும் நீடியை பற்றி கொஞ்சம் நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. பிறகு ஃப்ரிட்ஜில் இருக்கிற பச்சை கறியை எடுத்து அப்படியே திங்க ஆரம்பிப்பா. பிறகு வாயிலிருந்து ஏதோ தாறு மாதிரி வாந்திட்டுக்கிட்டே இருக்க இங்கே நீடிக்குமே பதட்டம் வராகுது. நீடியுமே உனக்கு என்ன ஆச்சு ஜெனிஃபர் அப்படின்னு வந்து கேட்க ஜெனிஃபர் கட்டி பிடிச்சிட்டு நீடி கழுதை கடிக்க ட்ரை பண்ணுவா, இருந்தாலும் கடிக்க மாட்டா. அப்படியே அந்த இடத்த விட்டு ஜெனிஃபர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அதேமாதிரி அங்கே தீ விபத்து நடந்திருக்கும் இல்லையா, அதையும் காமிக்கிறாங்க. நீடி எப்பவும் போல ஸ்கூலுக்கு வந்துட்டு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருப்பா. நீடியுமே ஜெனிஃபரை ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஒரு மெமரிஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ரீகால் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீடிக்குமே ஜெனிஃபர் உயிரோடு இருக்காளா இல்லையா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டபார்னு நீடி முன்னாடி வந்து நிற்கா. ஜெனிஃபர் எந்நேரம் லிப்டிக் போட்டுக்கிட்டே இருப்பா ஜெனிஃபர், அதே மாதிரி இப்பவும் போட்டுக்கிட்டு இருக்கா. நீடி நேற்று நைட் நடந்த விஷயத்தை பற்றி ஜெனிஃபர்ட்ட கேட்க ஜெனிஃபர் அப்படி ஒன்றும் நடக்கலையே, உங்கள் வீட்டுக்கு என்ன வரலையே அப்படின்ட்டு யதார்த்தமாக வந்து பதில் சொல்லுவா. ஆனால் நீடி நேற்று நைட்டு ஃபுல்லாக அந்த ரத்தத்தை தொடச்சது அவளுக்கு தான் தெரியும். ஏ இந்த கையால் தான் நீ வாந்தி போன அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சும்மா காமெடி பண்ணாத அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அதேமாதிரி ப்ரொஃபஸரும் வந்து பார்த்தோன்னா நேற்று நடந்த விபத்தில் மூணு டீச்சர் நாலு ஸ்டூடெண்ட் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்ல எல்லாருமே வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஜெனிஃபர் மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருப்பா. கிளாஸ் இன்டர்வல் விட்டுட்டாங்க பிள்ளருக்கு. ஏபும் போல் அவள் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டா நீடி. நீடியுமே இவனை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த சைடாக்கில் வந்து போகும்போது ஒருத்தன் நீடி உனக்கும் ஏதோ ஆயிருக்குமோன்னு நினச்சி பயந்து போயிட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இப்போ ஒரு குண்டனை வந்து காமிக்கிறாங்க. இந்த குண்டை வந்து பார்த்தோன்னா அந்த தீ விபத்தில் அவன் ஃப்ரெண்டை வந்து இழந்திருப்பான். கூடயே நாலஞ்சு வேதை வந்து காப்பாற்றிருப்பான். அவன் ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றிருக்க முடியாது. ரொம்ப ஃபீலிங்காக நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஜெனிஃபர் வந்து என்ன சொல்கிறான்னா உன் ஃப்ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் நல்ல பேர் அப்படின்னு அப்பப்போ வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். சரி உன் ஃப்ரெண்டு கடைசி ஒரு விஷயம் உன்னை பற்றி சொன்னால் நான் காட்டுக்குள்ள வச்சு சொல்கிறேன் நம்ம போகலாமா, உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏனையும் உனக்கு பிடிக்குமான்னு தெரில அப்படின்னு ரொமான்டிக்காக வந்து பேசிக்கிட்டே இருப்பாள். அங்கே நிறைய குளிநறி அதேமாதிரி நிறைய விலங்குகள்லாம் வந்து பார்த்தோன்னா இவங்களை சுற்றி நின்றுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே ஜெனிஃபர் வந்து பார்த்தோன்னா ரத்தக்காட்டேரியுமே அது போயிட்டு அந்த குண்டனை கடிச்சு கொண்டா. அவர் ப்ரொஃபஸருமே என்னடா காட்டுக்குள்ளே சத்தம் அப்படின்ட்டு காட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நியூஸில் ஏதோ கோர விபத்து நடந்துருச்சு காட்டுக்குள்ளே அப்படின்னு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த குண்டனோட இதயத்தை அப்படியே பிடுங்கி தின்றுக்குங்க. அங்கே நிறைய மான் நரிலாம் மீதி உடம்ப தின்னுக்கிட்டு இருந்திருக்கோம். இது நியூஸில் வந்து போட்டிருக்காங்க. நீடிக்குமே ஒன்றுமே சுத்தமாக வந்து புரியல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. காட்டுக்குள்ளே வந்து அந்த குண்டனோட பாடியை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா வந்து கதறி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜெனிஃபர் அப்படியே குளிச்சுட்டு இவளுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் நீட்டாக ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம அழகு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நீடி வந்து ஜெனிஃபருக்கு ஃபோன் அடிக்க ஜெனிஃபருமே என்ன என்ன விஷயம் அப்படின்னு அசால்ட்டாக கேட்கேன். இங்கே நீடியுமே என்னன்னு தெரியாதா நேற்று பச்சை மீட்டை அப்படி தின்னி அதை பற்றி தான் கேட்கேன் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் நீடிக்கு அவன் பாய் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் வரும். அவன் பாய் ஃப்ரெண்டும் பார்க் பக்கத்தில் நம்ம கிளாஸ் குண்டனை யாரோ கொண்டு போட்டிருக்காங்க நான் அங்கே தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு நீடிக்கு வந்து சொல்ல நீடியுமே அவன் பாய் ஃப்ரெண்டு காலை கட் பண்ணிவிட்டு ஜெனிஃபர்கிட்ட அவள் பாய் ஃப்ரெண்ட் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை இப்போ பார்க்கில் மீட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவள் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்துருக்குறாள். அவன் பாய் ஃப்ரெண்டுகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் திருப்பி எல்லோரும் ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க. எல்லோரும் அழுதுகிட்டு வராங்க. ஆனால் ஜெனிஃபர் மட்டும் ரொம்ப ஜாலியாக வந்து வரா. ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்த ஃபுல்லாக சீல் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி பார்க் பக்கத்தில் அந்த குண்டை வந்து இறந்துருப்பான் இல்லையா அவனுக்கும் ஒரு ஃபோட்டோ ஸ்கூலில் ஒன்று வச்சுட்டாங்க. அவர் ப்ரொஃபஸருமே ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அந்த ஆக்சிடெண்ட்டில் நிறைய விஷயம் வந்து சேதாரமாக இருக்கும். அதுக்காண்டி நம்ம லோ சோல்டர் பேண்ட் இருக்கு இல்லையா மியூசிக் வசிக்கிறாங்க அவங்கள்ட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வந்து வருது. இதை பற்றி வந்து பார்த்தோன்னா அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். இங்கே ஜெனிஃபருமே சரியான மூட் அவுட்டில் வந்து இருக்கிறா. அதேமாதிரி நீடியுமே அந்த பேண்டில் இருக்கிறவங்க அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்ல அங்கே கிளாஸ்மேட்ஸும் வந்து பார்த்தோன்னா நீ வாய மூடு அப்படின்ட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஓகே இப்போ கிளாஸ் முடிஞ்சிருது. ஜெனிஃபருமே ரொம்ப சோகத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருப்பா. அப்போது ஒரு பையன் வந்து, ஜெனிஃபர் நம்ம வந்து டேட்டிங் வந்து போகலாமா, இன்ட்ரெஸ்ட் இருந்தாவா அப்படின்னு வந்து பார்த்தினா அசால்ட்டாக வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஜெனிஃபருமே, இல்லை இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, யார் கூடயும் வந்து போக நான் விரும்பலை அப்படின்னு வந்து பார்த்தினா ஓப்பனாக வந்து சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த பையனும் போயிடுறான். நம்ம நீடியுமே ஒரு பையனே வந்து உங்கள்கிட்ட டேட்டிங் வரேன்னு கூப்பிட்றான். நீ வேணால் ட்ரை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோடனே ஜெனிஃபருமே அந்த பையன்கிட்ட, சரி நம்ம வந்து டேட்டிங் வந்து போகலாம், அட்ரஸ் வந்து நான் நைட் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த பையனை குசிப்படுத்தி அனுப்பிச்சுட்றா. இந்த கேப்பில் நீடியும் பாய் ஃப்ரெண்டும் நம்மளும் இன்றைக்கி டேட்டிங் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நைட் ஆனோடனே நம்ம நீடியோட வீட்டுக்கு அவன் பாய் ஃப்ரெண்டு வந்து வந்துடுறான். அதேமாதிரி வாயில் கெடுக்காமல் போட்டுருக்காங்க அந்த பையன். எப்போ ஜெனிஃபர் வந்து மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னு ஆர்வத்தோட காரை வேகமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மெசேஜ் கரெக்டாக வந்துடுது, இந்த அட்ரஸுக்கு வந்துடு அப்படின்னு மெசேஜ் வரேன். அவனுமே அந்த அட்ரஸுக்கு வந்து போகிறான். அங்கே ஓராளும் இருக்க மாட்டாங்க. கடைசியாக ஜெனிஃபர் சொன்னேன் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறான். பயமாக இருக்கும் அவனுக்கு. இருந்தாலும் பயத்தை கட்டுப்படுத்திட்டு உள்ளே போனால் மெழுகுவதிலாம் வந்து ஏற்றி வச்சுருப்பேன் ஜெனிஃபரு. ஜெனிஃபரை பார்த்தோன்னே பையன் வந்து குஷியாயிடுறான். சரி ஜெனிஃபருமே வந்தவளை ஆரம்பிப்பான் அப்படின்னு ட்ரெஸ்ஸெலாம் சாட்டுப்பட்டு வந்து கலட்ட ஆரம்பிப்பா. ஆனால் அந்த பையனுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். நம்ம வேறு எங்கேயாவது டேட்டிங் வைக்கலாமா, இன்னொரு நாள் வச்சுக்கலாமா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜெனிஃபரோட கண் அப்படியே வந்து ரத்த காட்டேரி மாரி ஒன்று மாறுது. இவன் கூட மட்டும் பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த இடத்த விட்டு ஓடிடலாமா கூட நினைக்கிறான். அந்நேரத்தில் அந்த கடுக்காவையனோட கையை ரெண்டத்தையும் உடச்சி கீழே படுக்க போடுறான். எங்கள் நீடிக்குமே ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு வந்து அவளோட உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது. மேலே சீலிங்கில் வந்து அவளுக்கு ரத்தம் அடிக்கிற மாதிரிலாம் அவளுக்கு வந்து ஃபீலிங்காக இருக்குது. அதேமாரி இங்கே ஜெனிஃபர் ஒரு டீமன் மாதிரி மாறிடுறா. கூட அந்த குண்டன் உட்காந்துருக்கான். பிறகு அந்த கடுக்கா வாங்கினேன் கதற கதற இதயத்தை கடிச்சு முழுங்கி மீதி ரத்தத்தை அப்படி கொடுத்துட்றா. இங்கே நம்ம நீடிக்குமே நிம்மதியாகவே இருக்க முடியாது. கட்டாயம் ஜெனிஃபருக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட்டு டேட்டிங்கை பாயிலிஸ்டாக பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் ஜெனிஃபரை தேடிக்கிட்டு இருக்கிறா. ஒரு இடத்துலையும் வந்து கண்ணில் பட மாட்டா. ஆனால் ஒரு நேரத்தில் அவள் கார் முன்னாடியே ரத்த கலரில் வந்து நிற்கா. இது நீடிக்குமே அழு இல்லை, அவ்வளோதான் நம்மளும் செத்துட்டோம் அப்படின்னு ஒரு செகண்ட் நினைச்சிரா. இருந்தாலும் எப்படி எஸ்ஐ வீட்டுக்கு வந்துடுறா. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருப்பா. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம கூட இருந்த ஜெனிஃபர் அவ கிடையாது. கண்டிப்பாக அது ஏதோ ஒரு டீமன் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்மே பண்ணிக்கிறா. சரி தூங்குவோம் சரியாயிரும் அப்படின்ட்டு கண்ணாடி கழட்டிப்பட்டு தூங்குறா. ஆனால் பக்கத்துல ஜெனிஃபர் வந்து படுத்துருப்பா. இங்கே நீடி வந்து பயங்கரமாக கத்துறா. என்னாச்சு அப்படின்னு ஜெனிஃபரும் கேட்க, ஏய் என்னை பார்த்து எனக்கு பைத்தியமே தெரியுதா அப்படின்னு நடந்தலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்க, இங்கே ஜெனிஃபருமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீதி வந்து சமாதானம் ஆக மாட்டா. அதுக்கப்புறம் தான் உண்மையை வந்து சொல்கிறா. ஏ நீதி, அன்னைக்கு டிவி பூத்து நடந்துச்சு இல்லையா, நான் ஒருத்தவங்க கூட காரில் போன இல்லையா, அங்கே இருக்கிற எல்லாருமே நீ வெர்ஜினா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டாங்க. நான் சத்தியமாக வெர்ஜின் தான் அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல ஏகப்பட்ட சாத்தனை வழிபடுற புக்கெலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் கழுத்தை நெரிஞ்சு என் கையெல்லாம் கெட்டி போட்டு காட்டுக்குள்ளே ஒரு நீர் வீழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு நீ தூக்கிட்டு போயிட்டாங்க. சாத்தானுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ வார்த்தைகளை சொல்லி அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்நாட்டிலேயே அங்கே உள்ளவங்களாம் இனி வெர்ஜினா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானும் நீ வெர்ஜின் இல்லை அப்படின்னு சொன்னால் கொண்டுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு வெர்ஜின் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். அங்கே இருக்கிறவங்களாம் உனி பலி கொடுத்து தான் நாங்கள் மிகப்பெரிய பாடகராக வந்து மாற போகிறோம். நாங்கள் அவனைய சாத்தானுக்கு வந்து பலி கொடுக்க போகிறோம். பிறகு நாங்கள் உலகத்துலேயே மிகப்பெரிய பாடகராக வந்து மாறிடுவோம் அப்படின்னு ஜெனிஃபரை கத்தி வச்சு குத்துறது மட்டும் தான் அவளுக்கு தெரியுமாம்மா. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீடிட்ட ஜெனிஃபர் சொல்லிக்கிட்டு இருப்பா. பிறகு என்ன பண்ணியிருப்பாங்க, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு நீர்வீழ்ச்சி வந்து சொன்னாலையா, அந்த நீர்வீழ்ச்சியில் தூக்கி போட்டிருக்காங்க. அங்கேருந்து நம்ம ஜெனிஃபர் வந்து எழுந்திரிச்சு வந்திருக்கிறா. இவளுமே ரொம்ப வீக்காக வந்து ஃபீல் பண்ணியிருக்கா. வர வழியில் ஒரு பையனை பார்த்துருக்கா, அட்ரஸ்லாம் கேட்டிருக்கா போல இருக்கு. பிறகு அந்த பையனை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு கொன்று சாப்பிட்ருக்கா. அதுக்கப்புறம் தான் உன்னை பார்க்குறதுக்காண்டி வந்த நீடி அப்படின்னு நீடிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல, நீடியுமே ஜெனிஃபர் இந்த விஷயத்த பைத்தியக்காரன்ட்ட சொன்னால் கூட அவனுமே நம்ப மாட்டான், என்னாலையும் நம்ப முடியாது அப்படின்னு நீடி ஜெனிஃபர்கிட்ட சொல்ல, ஜெனிஃபரை கையில் வச்சிருக்கிற ஒரு குச்சி எடுத்து அவள் கையை வந்து கிழிப்பா. அந்த காயெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்கவர் ஆயிடுது. அதை ஜெனிஃபருமே நான் வெர்ஜின் கிடையாது அந்த விஷயத்த சொல்லியிருந்தேனா எனக்கு இந்த பவர் வந்து கிடச்சிருக்காது அப்படின்ட்டு ஜன்னலிருந்து ஏறி குச்சி நீடி வீட்டிலேருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் கடுக்கவன் எனக்கு எல்லாரும் இறுதி சடங்கெலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னதுனால இன்னமா அவனுக்கு தம்பி லவ் பண்ணதில் தப்பு இல்லை, ஆனால் யாரை லவ் பண்ணுறதுல தான் தப்பு பண்ணிட்டான். ஓகே இப்போ வந்து திருப்பி வந்து ஸ்கூலுக்கு வரலாம். ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்குது, அதனால் கிளாஸ்லாம் நடக்கலை. நம்ம நீடி வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு வந்துட்டு சாத்தான் நொண்டி போடுற புக்கெலாம் வந்து தர்றா. ஒரு புக்கு கண்ணில் மாட்டுது. ஒரு பியூர் வெர்ஜினை பலி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பலியை ஏற்றுக்கிட்டு பலி கொடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை வந்து நடக்குமாம்மா. அப்படி ஒருவேளை போலியாக பலி கொடுத்தாங்க அப்படின்னா இறந்து போனவங்களோட பாடியை அந்த ஒரு கெட்ட டீமன் வந்து எடுத்துக்கிறோம்
அந்த விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நம்மளோட நீதி கண்டுபிடிச்சிருக்கா. அவள் கண்டுபிடிச்சதா பாய் ஃப்ரெண்டை சொல்லலாம் அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அவன் என்னவோ ஒழுங்காக தூங்கு, தூங்கினா எல்லாம் சரியாயிரும், நீ தூங்காமல் இருக்கிறதுனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, நீதியுமே அந்த புக்கில் எழுதியிருக்கிற எல்லா விஷயத்தையும் அவள் பாய் ஃப்ரெண்டை காமிக்க, அவள் பாய் ஃப்ரெண்டும் அப்படின்னா ஜெனிஃபர் ஒரு சாத்தன் அப்படின்னு என்கிட்ட சொல்ல வரியா, சரி நான் நம்பிட்டேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுறான். அவன் நம்பலை, இங்கே நீதி ரொம்ப ரொம்ப மூட ஓட்டிடுறான். சரி காலையில் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிட்டாங்க, நைட்டுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்மளோட நீதி பாய் ஃப்ரெண்டும் கிளம்பிடுறான். அவனோட அம்மா வந்து பார்த்தோன்னா பெப்பர் ஸ்ப்ரேவை நீ கையோடு எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு கையில் கொடுத்து விட்றாங்க. இங்கே நீதியுமே வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மா ஏதோ பார்பி டால் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே நம்மளோட ஜெனிஃபருமே ஏதோ ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ரைட்டு பார்ட்டியே ஆரம்பிச்சிருது, பார்ட்டினா ஃபேர்வெல் பார்ட்டி. சரி பாதி பேர் சந்தோஷமாக இருக்காங்க, பாதி பேர் நம்ம நீதி மாதிரி ரொம்ப ரொம்ப சோகமாகவும் இருக்கிறாங்க. ஓகே இங்கே நம்மளோட நீதி பாய் ஃப்ரெண்டும் நடு அதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறான். இங்கே பார்ட்டி ஆரம்பிச்சிருது, எல்லா டிஸ்கோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீடி பாய் ஃப்ரெண்டை யாரோ வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி அவனுக்கு தோணும். முன்னாடி திரும்பி பார்த்தா இங்கே ஜெனிஃபர் வந்து நிற்பா. ஜெனிஃபருமே நீடியோட பாய் ஃப்ரெண்ட்டை, ஏய் என்னதான் அஜி நீடிக்கு எதுக்கு இப்படிலாம் இருக்கா, நீ எதுவும் சொல்லிட்டியா அப்படின்ட்டு அவ பாய் ஃப்ரெண்ட்டை ஜெனிஃபர் வந்து பார்த்தோன்னா எதுவுமே தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீடியை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்ட்டு காட்டுக்குள்ளே தனியாக வந்து கூட்டு வந்துடுறா. அப்போ தான் சொல்கிறா, நீடி எப்போ வந்தாலும் உன்னை பற்றி என்னை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பா, நீ எப்பவும் என் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வந்துடாத, இருந்தாலும் என்னை பற்றி உன்ட்ட ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஜெனிஃபரும் நீதியோட பாய் ஃப்ரெண்டை ஃபுல்லாக மயக்கிட்டா, உன்ன மாதிரி பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு மாதிரி நம்ம நீதிக்கு வந்துக்கிட்டு இருக்கு. கட்டாயம் நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்ட்டு அவள் வீட்டுக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்க. இங்கே ஜெனிஃபருமே நீதியோட பாய் ஃப்ரெண்டை, சரி பக்கத்தில் இருக்கிற பங்களாவுக்கு வந்து போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கிறா. இங்கே நீதியுமே வீட்டுக்கு கேட்டனா அவங்க அம்மாவுமே, என்ன நிதி உங்ககிட்ட சாரி சொல்லணும் அப்படின்ட்டு தான் சீக்கிரமாகவே கிளம்பி பாட்டிக்கு வந்து போனால் வரலையா அவனை பார்க்கலையா அப்படின்னு வந்து கேட்க, நீடி அங்கேருந்து ஓட்டத்தை பிடிக்கிறா. இங்கே ஜெனிஃபருமே வந்து பார்த்தோன்னா அந்த பங்களாவுக்கு வந்து கூட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் அவன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். நான் நீடிக்கு முன்னாடியிலேருந்தே உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னை லவ் பண்ணுறியோ அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வர. இவனுமே நான் நீடி இதை லவ் பண்ணுறேன், அவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அவனை சொல்லிக்கிட்டு இருக்க. ஜெனிஃபர் இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு ஸ்விம்மிங்குள்ளே தள்ளி விட்றான். இங்கே நீடியுமே ஒவ்வொரு இடமா வந்துடுறா. ஆனால் நீடியோட பாய் ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாகப்படுறா அப்படின்னு நீடிக்கு தெரியாது. ஒரு நேரத்தில் நீடியோட பாய் ஃப்ரெண்ட் கொண்டு வந்த ஒரு பூ வந்து யதார்த்தம் வந்து பார்த்துறா. பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு பங்களா இருக்கும், அந்த இடத்துக்கு நீடி வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நீடி பாய் ஃப்ரெண்டை ஜெனிஃபர் கடிச்சு குதறிக்கிட்டு இருப்பா. நீடிக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜெனிஃபர் மேலேயே ஒரு குதி குதிச்சிட்றா. பிறகு ஜெனிஃபர்கிட்ட இருந்து எப்படியாவது இவனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு பக்கத்தில் நிற்கா. அவனுமே அவங்க அம்மா வந்து பெப்பர் ஸ்ப்ரே வந்து கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அதை வந்து நீடிகிட்ட கொடுக்க நீடி ஜெனிஃபர் கண்ணில் வந்து அடிச்சு விட்றா. ஜெனிஃபர்னால அந்த எரிச்சலில் வந்து தாங்கவே முடியல, அப்படி வானத்தில் வந்து பறந்துகிட்டு இருக்கா பார்த்தீங்களா. எங்கள் நீடிக்குமே வந்து பயங்கரமாக கோந்துடும், எதுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டை இப்படி துரத்திக்கிட்டு இருக்க, உனக்கு அவன்கிட்டருந்து என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்க. ஜெனிஃபருமே சொல்கிறா, என்னை பார்த்தனா எல்லா உண்மையும் உனக்கு தெரியும், நீ உன் பாய் ஃப்ரெண்ட்டை எப்படின்னு சொல்லியிருக்கேன், என்னை பார்த்தனா ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவனை கொல்ல வந்தேன், இப்போ நீனும் மாட்டிக்கிட்டேன் உனையும் கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு வேகமாக வர. என் நீடியோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு இரும்பு கம்பி வச்சு ஜெனிஃபர் வயிற்றுல வந்து குத்திடறான். ஆனால் ஜெனிஃபருக்கு தான் எதுவுமே ஆகாத, அப்படியே ரீகவர் ஆயிடறான். அதுக்கப்புறம் ரெண்டு வத்தையும் அங்கனக்குள்ளேயே விட்டுட்டு அந்த இடத்த விட்டுட்டு வேகமாக வீட்டுக்கு வந்து போயிடறான். என் நீடியோட பாய் ஃப்ரெண்டும் நீ சொல்லும் போதே நான் நம்பவும் போயிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பான். நீடியுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீடியோட பாய் ஃப்ரெண்ட் கண்ணு முன்னாடி இறந்துடுறான். என் நீடியுமே அந்த ரத்த காயத்தோட வீட்டில் பெட்டில் வந்து படுத்துக்கிட்டு இருப்பா. அவள் பாய் ஃப்ரெண்டோட ஃபோட்டோலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீதிக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தெரியுது, நம்ம ஜெனிஃபரை தடுக்கலைன்னா ஒவ்வொரு தடையாக அவள் கொண்டுகிட்டே இருப்பாள். நம்ம ஜெனிஃபரை வந்து கொல்ல போகிறதில்ல, அவளுக்குள்ளே இருக்கிற அந்த டீமனை தான் கொல்ல போகிறோம். இங்கே ஜெனிஃபருமே வந்து பார்த்தோன்னா அடுத்து யாரை கொல்லலாம் அப்படின்னு ஸ்கெட்சு போட்டு வரைஞ்சி வச்சுக்கிட்டு இருப்பாள். அந்நேரத்தில் ஜன்னல் உடச்சிட்டு நீதி உள்ளே வரா. உள்ளே வந்துட்டு ஜெனிஃபரோட கழுத்தை பிடிச்சி நிறுத்திக்கிட்டு இருப்பாள். ஜெனிஃபருமே நீதியோட கழுத்தில் லைட்டை கடிச்சிருவா. கடிச்சதுக்கப்புறம் இங்கே நீதிக்கு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கத்தி எடுத்துகிட்டு ஜெனிஃபரோட கழுத்தை வந்து வெட்டிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவா. இருந்தாலும் வந்து அவளால் வெட்ட முடியாது, ஃப்ரெண்டு பாசம் தடுக்குது. அதுக்கப்புறம் கழுத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு செயின் போட்டிருக்கும், அது ஜெனிஃபர் கழுத்துலேருந்து பிச்சு எரிஞ்சு ஜெனிஃபரோட கழுத்தை ஒரே கிளி கிழிச்சிட்றா. அதுக்கப்புறம் நெஞ்சில் ஒரு குத்து, அவ்வளோதான், ஜெனிஃபர் வந்து இறந்துட்டா. அவளுக்குள்ளே இருக்கிற அந்த டீமனு வந்து இறந்துருச்சு. நீடியுமே ஃப்ரெண்டே கொண்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருப்பான். அந்நேரத்தில் லைட்டை வந்து யார போடுறாங்க, அது ஜெனிஃபரோட அம்மா. பிறகு ஜெனிஃபரை கொண்டதை அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. நீடியுமே அவளுக்குள்ளே இருக்கிற டீமனை பற்றி எல்லாத்தையும் வந்து சொல்கிறா. இருந்தாலும் அவங்க அம்மா நம்ப மாட்டாங்க, இதனால் நீடியை தூக்கி மென்டல் ஹாஸ்பிட்டலில் போட்டுறாங்க. இப்போ
நீடிக்கு ஜெனிஃபர் கிட்ட இருந்து கொஞ்சம் பவர் கிடைச்சிருக்கும். ஏன்னா ஜெனிஃபர் கடைசி சண்டையில் கடிச்சிருப்பா, அதனால தான் இவளால் சாப்பாடை சாப்பிட முடிய மாட்டேங்கி. நீடினால் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியுது, அந்த பவர் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணலை. சரி, இப்போ அந்த ஜெயிலை உடச்சிட்டு நீடி வெளியே வரா. வெளியே வந்த உடனே ஜெனிஃபர் இறந்து போன அந்த ஒரு நீர்வீழ்ச்சிக்கு வந்து போகிறா. அங்கனக்குள்ளே ஜெனிஃபரை கத்தி வச்சு குத்துனேன். அந்த கத்தி வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். அந்த கத்தியை வந்து எடுத்துக்கிறா. வர வழியில் ஒரு காரில் லிஃப்ட் கேட்குறா. அப்படியே எங்கள் நீடி லிஃப்ட் கேட்குறான்னா, லோ சோல்டர் இருக்கா இல்லையா அந்த பேண்டுக்கு தான் லிஃப்ட் கேட்குறா. லோ சோல்டருமே ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கியிருமா, அந்த ஹோட்டலில் போயிட்டு லோ சோல்டர கடிச்சு கொள்ளாமல் கத்தி வச்சே குத்தி அவனை அவன் கூட்டாளிங்களை எல்லாத்தையும் கொன்றான். ரைட்டு மக்களை இப்படியே இந்த படத்தை முடிக்கிறேன். என்ன படத்தை பற்றி என்ன நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கள்